வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் செவனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா IQC3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர் வேர்ஷன் வந்து காமிச்சிடறேன். இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுங்க, ஃபன் டச் ஓஎஸ் 11 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீக் என்ற ப்ராண்டாக வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரீக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் 20% வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபன்டச் ஓஎஸ் 11ல நோட்டிஃபிகேஷன் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி வந்து இருக்கு. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பாரை புல் டவுன் பண்ணக்கு அடுத்து வந்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணால் எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு ஐக்கான் வந்து குயிக் டாகிள் பண்ணல ஆட் பண்ணால் கிளிக் பண்ணி வந்து ட்ராக் பண்ணுங்கள். அதே நோட்டிஃபிகேஷன் குயிக் டாகிள் ஐக்கானில் ஒரு ஃபேஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓனர் மற்றும் கெஸ்ட் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா குளோபல் சர்ச் தான் வந்து ஃபன்டச் ஓஎஸ்ல வந்து எனேபிள் ஆயிருக்கும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஹோம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புல் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து வரும். ஃபன்டச் ஓஎஸ்ல லாக் ஸ்க்ரீனில் ஆட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் வால்பேப்பர் அப்புறம் வந்து லாக் ஸ்க்ரீன் விஜெட் எல்லாம் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்ஸ்லாம் வந்து இனிமேல் லாக் ஸ்க்ரீனில் வராது. நீங்கள் வந்து நைட்டு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன் மோட் வந்து ஃபன்டச் ஓஎஸ் 11ல கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் ப்ரைட்னஸ்க்குள்ளே வந்து போங்க. ஐ ப்ரொடெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஷெடியூலும் வந்து பண்ண முடியும். அதே டிஸ்பிளே செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து டார்க் தீம் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டார்க் தீம் செலக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டமை டார்க் மோட் வந்து எனேபிள் ஆயிரும். இதை நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைம் பீரியடில் வந்து நீங்கள் ஷெடியூலும் பண்ண முடியும். ஹை ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட், 90Hz, 60Hz, 120Hz ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் ஃபோன்னால் நான் வந்து 120Hz வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆண்ட்ராய்ட் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சில நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி மூலமாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்து போங்க. நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. மெசேஜஸ் மாதிரி ஆப்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் பபுளில் வர்றதுக்கு பபுள் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. உங்களோட லாக் ஸ்க்ரீனில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரைவசி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃபோனில் இருக்க சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸில் வந்து பார்க்க முடியும். இதை ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், செட்டிங்ஸில் ப்ரைவசி வந்து போங்க. ரீசெண்ட் ஆப்ஸ் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதில் வந்து ப்ளர் ரீசெண்ட் ஆப்ஸை வந்து எனேபிள் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எல்லா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸும் வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணக்கடுத்து இப்போ வந்து ரீசெண்ட் ஆப் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ப்ளர் ஆயிரும். அதே ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஸ்க்ரீன் கேப்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து செக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ண முடியாது. ஃபன்டச் ஓஎஸில் டிஃபால்ட்டாக 3-button நேவிகேஷன் மெனு தான் வந்து இருக்கும். நான் என் ஃபோனில் கெஸ்டஸ் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போங்க. சிஸ்டம் போயிட்டு சிஸ்டம் நேவிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெஸ்ட் நேவிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெஸ்ட் நேவிகேஷன் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகும். ஸ்வைப் அப் பண்ணி ஹோல்டு பண்ணால் ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன் வந்து வரும். லெஃப்ட்டு இல்லை ரைட் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் வந்து போகும். ஃபன்டச் ஓஎஸ் 11ல பேட்டரி சேவ் பண்ணுறக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போங்க, பேட்டரி செலக்ட் பண்ணிட்டு பேட்டரி சேவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஃபோன் ரீச் ஆனால் கடந்து நீங்கள் ஷெடியூல் பண்ண முடியும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் பவர் கன்சப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஆப் வந்து பயங்கரமாக பேக்ரவுண்டில் உங்கள் பேட்டரியை ட்ரெயின் பண்ணிட்டுருக்குன்னா இதுக்குள்ளே வந்து வாங்க. அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் யூசேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பில் இனிமேல் பேக்ரவுண்டில் ரன் பண்ண முடியாது. ஃபன்டச் ஓஎஸ் 11ல கேமர்ஸ்க்காக அல்ட்ரா கேம் மோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து கேமிங் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் இல்லை கேம் வந்து அல்ட்ரா கேம் மோடில் ஆட் பண்ணணுன்னா கீழே இருக்க ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்பேரோ கிளிக் பண்ணக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் வந்து வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து அல்ட்ரா கேம் மோடில் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் அல்ட்ரா கேம் மோட் எனேபிள் பண்ணக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மியூட் பண்ண முடியும். அது போக வந்து 4G வைப்ரேஷன் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து சப்வே சர்ஃபர்ஸ்க்கு அல்ட்ரா கேம் மோட் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேம்குள்ளேருந்து லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் பார் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, கால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க.
ஃபன்டச் ஓஎஸ்ல இன்பில்ட்டா வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க சிஸ்டம் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்க வந்து செட்டிங்ஸ் போங்க, ஷார்ட்கட் ஆக்சபிலிட்டி அப்படி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து எஸ் கேப்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட் எனேபிள் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதே ஸ்க்ரீனில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரெக்கார்ட் சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சிஸ்டம் ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு லோ, மீடியம், ஹைன்னு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டக்குன்னு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் குயிக் டாகில் வந்து புல் டவுன் பண்ணுங்கள். புல் டவுன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஷார்ட்கட் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஃபன்டச் ஓஎஸ் 11ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண முடியும். ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஸ்பிளிட் அப்படின்ற ஆப்ஷனை செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணுங்கள். ஸ்லைட் அப் த்ரீ ஃபிங்கர்ஸ் ஃபார் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணுற ஏதாவது ஆப்க்குள்ள வந்து ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் வந்து வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணுற எந்த ஆப்ஸ் வேணாலும் நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு ஆப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். உங்கள் ஃபோனோட யூசேஜ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஜிட்டல் வெல்பிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் போங்க. இதில் நீங்கள் வந்து ஷோ யுவர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுங்க கம்ப்ளீட் டேட்டா வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பயங்கரமாக வந்து கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்கும், அந்த கேமை நான் கொஞ்சம் தான் ஒரு நாளைக்கு விளாட்னா நீங்கள் வந்து அந்த கேமுக்கு ஆப் டைமர் வந்து செட் பண்ண முடியும். நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வே சர்வர்ஸ்க்கு ஆப் டைமர் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணக்கிறது அந்த டைம் பீரியட் வந்து நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா அந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி ஃபோக்கஸ் மோட்னு ஒரு ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் வெல்பிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் மோட் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ் இல்லை ஸ்கூல் ஹவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் இந்த ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகக்கூடாது, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஸ்லாம் அந்த டைம் பீரியட் வந்து ஒர்க் ஆகாது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்டச் ஓஎஸ் 11ல இருக்க பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்டச் ஓஎஸ் 11ல இருக்க ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனல் டெடிக்கேட்டராக போடுவோம். அதுக்கு வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவை கண்டு கிடைத்த அனைத்து நல்லுக்கும் நன்றி. இந்த நாள் இந்நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்தவர்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.